மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 8 வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.4 இருக்கக்கூடிய விடையை தான் பார்க்க போகிறோம். 1/3 மற்றும் 4/3 ஆகியவற்றை ஒப்பிடுக, அதாவது ரெண்டு விகிதமுறி என்ன ஒப்பிட சொல்லியிருக்காங்க. ரெண்டு விகிதமுறி என்ன நம்ம ஒப்பிடும் பொழுது கீழே இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கணும். கீழே இருக்கக்கூடியதான் பகுதி, மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்னது அப்படின்னா தொகுதி. பகுதி இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று போல் இருக்குது. 1/3 இங்கேயும் பகுதியில் 3 இருக்குது, இங்கேயும் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. அப்போ பகுதி ஒன்று போல் இருக்கும் பொழுது நம்ம தொகுதியை மட்டும் ஒப்பிட்டால் போதும். தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய நம்பர். இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்னது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 1 பெருசா 4 பெருசானா எதான் பெருசு அப்படின்னா 4 தான் பெருசு. அப்போ 4 பார்த்து வாய் திறந்துருக்க மாதிரி என்ன செஞ்சிட வேண்டியதான், போட்டுற வேண்டியதான், லெஸ் தென். சரியாப்பா? எப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று போல் இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் ஒப்பிட்டால் போதுமானது. நம்ம எதனால் இந்த ஆன்சர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? பகுதி எண்கள் சமமாக இருப்பதால் தொகுதிகளை மட்டும் ஒப்பீடு செய்தால் போதுமானது. இதான் இந்த எடுத்துக்காட்டு 1.4 இருக்கக்கூடிய ஆன்சர்.